என்னடா இது இவ்வளவு பெரிய வாலிபர் வந்துட்டாங்களா? ஐயோ, இவனுங்களோட இதே தொந்தரவா போச்சு. நடு ராத்திரியில குடிச்சிட்டு வர வேண்டியது எதையாவது போட்டு இப்படியா குடிச்சிட்டு கும்பல போடுங்க. அதுக்குள்ள வந்துட்டாலே வேலையா இருக்கு. எப்ப பார்த்தாலும் இவனோட இதே தொல்லையா போச்சு. தண்ணி எடுத்து ஊத்துமா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாளைக்கு காலையில் வீட்டை காலி பண்ணி கொடுக்குறீங்க. பதில் சொல்றது படிக்கலாம். ரோட்ல போனாதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். ரொம்ப பாருங்க, இருந்தாங்க நல்லா வாங்க. என்ஜாய் 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 பண்ணுங்க. போங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நாளைக்கு டெய்லி சும்மா சொல்லிட்டு இருக்கேன். யோ, கத்தா உள்ள வந்து படுக்கறியா இல்ல பாய் தூக்கி வெளிய பேசவா? ஏம்பா, 50,000 ரூபா பணம் கட்டினா கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி வாங்கிட்டு போனியே, இப்படி ஒயின் ஷாப்ல ஊருக்கே ஊத்தி கொடுக்குற வேலை பாக்குறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? ஊத்தி கொடுத்தாலும் அதுவும் கவர்மெண்ட் வேலை தாம்மா. ஒரு பொண்ணுங்கன்னு பார்க்க போனா ரயில்வேல வேலை பாக்குது, போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குதுன்னு சொன்னா நல்லா இருக்கும். எங்க வேலை பாக்குறது முக்கியம் இல்ல, எப்படி வேலை பாக்குறங்கறதா முக்கியம். இப்படி சொன்னா என்னத்துக்கு ஆறுது? சரி, பொண்ணு பாக்குற வீட்டுல இந்த மாதிரி இடத்துல வேலை பாக்குது என் பிள்ளைன்னு போய் சொல்ல முடியுமா? அந்த கவலையெல்லாம் உனக்கு வேணாமா, நான் பாத்துக்கிறேன். காலையில போற தூர நைட்டு தான் ஐயா வீடு திரும்புவாரு. சேர்ந்த சேர்க்க அப்படி இதெல்லாம் எங்க திருந்த போகுது, பட்டாதான் தெரியும். என்ன பசங்க 4 மாசம் பின்னாடி சுத்தினதுக்கு அப்புறம் தானே நானே குடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் ஓகே, ஆனா நீங்க குடிக்க மாட்டேன்னு அந்த பிரம்மாவே வந்து சாட்சி சொன்னாலும் எங்கப்பா என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறது? மாமா எப்படி சம்மதி வைக்கிறது எனக்கு தெரியும், அதை பத்தி நீ கவலைப்படாத. அப்புறம் வர சண்டே எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், கண்டிப்பா நீ வர. ஐயோ, நான் மாட்டேன்ப்பா, அப்பாக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாரு. இல்ல சாரு, நீ வந்தா தானே உன்னை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு சம்மதம் வாங்க முடியும். அப்பதானே நீ என் ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். நீங்க ஒழுங்கா இருந்தேன்னா போதும், உங்களுக்காக நான் உங்க ஃபேமிலியை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். இடம் வந்தாச்சு, கிளம்புங்க. சண்டே கண்டிப்பா நீ வர. நான் வரமாட்டேன். கண்டிப்பா நீ வருவே.